என்னுடைய அனுபவத்துல நிறைய பேர் வந்து தொழில் முனைவோர்கள் வந்து சின்ன லாஸ் வந்தாலே ஐயோ இது அவ்வளவுதான் போதும்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிடறாங்க. ஆனா உங்களுடைய ஸ்டேஜ்ல வந்து நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல சறுக்கல் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அப்பெல்லாம் வந்து நீங்க ஏதாவது உங்க மனசுல சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணணுமான்னு என்னைக்காவது தோணியிருக்கா மேடம்? ஒருத்தவங்க, அதாவது நான் வந்து ஒரு ஹோட்டல் ஓனரோட ஒய்ஃப், நான் 50 பேர் என்கிட்ட வேலை பார்த்தாங்க. என்னுடைய அப்போஸ் ஒரு ஹோட்டல்காரங்க வந்து, நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஐ எம் சிங்கிள், இது அப்போ அவங்க வந்தாங்க. வந்திருந்தப்போ அவங்க கேட்டாங்க, 50 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இன்னைக்கு நீ இப்படி ஏன் இது பண்ற? இதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு. 50 பேர் வச்சு வேலை வாங்கினது எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது, நான் செய்யறேன், என்னால முடியும். நான் வந்து ஐ ஷுட் டிபெண்ட் ஆன் 50. இப்போ நான் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாமே. கண்டிப்பாக கண்டிப்பாக, இப்போ நம்மளே வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியுது, நம்ம யாரையும் சார்ந்தும் இல்லை. ஏன்னா வந்து நான் பார்த்த அனுபவத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டாஃப்ஸை நம்பி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஒரு பிஸ்னஸை, திடீர்னு ஸ்டாஃப் வந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டேன்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே டோட்டலாக லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய, நம்மளே வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம். உண்மையிலே கிரேட் மேடம். இப்போ என்னோட ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ ஃபுட் ப்ராடக்ட்னு வரவங்களுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸ் இஸ் கம்பல்சரி மேம்? ஹலோ கேக்குதா மேம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரதம மந்திரி குடிசை தொழில் MSSM அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட், என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிதான். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ஃபுட் லைசன்ஸ் எடுத்தேன், FSSI எடுத்தேன். அப்புறம் மினிமம் GST ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அது பண்ணிட்டா நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இதாகும். அப்புறம் வந்து இந்த அமேசான் அந்த மாதிரி இதுல ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி, இது சார் அமேசான் சொல்லல, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து நீங்க மெயினா FSSI அண்ட் மினிமம் GST நம்பர் கேட்கும், அதை நீங்க பண்ணிக்கணும். FSSI கம்பல்ஷன் உங்களுக்கு, 1 இயருக்கு வந்து FSSI நீங்க ஒவ்வொரு வருஷமும் அதை ரெனுவல் பண்ணிக்கணும். நிறைய பேர் ரெனுவல் பண்றது இல்லை, FSSI பழைய நம்பர்லயே போடுறாங்க. பட் அது எப்போ ப்ராப்ளம்னா, நம்ம வந்து டீல் பண்றது ஃபுட் ப்ராடக்ட், இதுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனாலும் அந்த FSSI நம்பர் வச்சு நம்மளை வந்து இது பண்ணுவோம். அதனால அந்த நான் அதை வந்து நம்ம ரெனோவேட் பண்ணணும், அதை நம்ம ப்ராடக்ட் கரெக்டா பண்றோமா, இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எந்த நேரம்னாலும் அது கெட்டு போயிடும் இல்லைன்னா, அது மாதிரி நிறைய ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்.